உங்களுடைய தனி பிராண்டுனா வணக்கம் அப்படின்ற அந்த சொல் தான். அந்த சொல்லை உங்களுடைய முதல் நிகழ்ச்சியின் போதே அப்படி கம்பீரமாக உச்சரிச்சிங்களா? ஒரு ஹாப்பி நோட்டோட, நான் இயல்பாகவே ரொம்ப உற்சாகமான ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு சந்தோஷமான ஆள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முடிக்கிறப்போ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன, வணக்கம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக சிரிப்பாக நம்ம முடித்தோம். பார்த்தீங்களா, எடிட்டிங்கில் போய் நின்று பார்க்குறப்போ எடிட் பண்ணுற தம்பியிலிருந்து அங்கே நிகழ்ச்சி தயாரிப்பாளர்லேருந்து அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படி பண்ணி சிரிப்பாங்க, அங்கே சிரிப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது. அப்படியே அந்த சிரிப்பும் அந்த பாப்புலாரிட்டியும் அது அந்த பிரபலம் தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் அது பெரிய பேர் வாங்கிச்சு. நான் பாண்டி பசால் நடந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கூட நிறுத்தி மேடம் வணக்கம் சொல்லுவோம்மா. எனக்கு எப்படி என்னடாது, இப்போ நம்ம ஏதோ ஒரு யோசனையில் வேக வேகமாக போயிட்டுருப்போம் முந்தியில், அப்போ பார்த்தீங்கன்னா நிறுத்தி கேட்பாங்க. அந்த மாதிரி எங்கே போனாலும் கேட்பாங்க, வணக்கம் சொல்லுங்கள், இன்றைக்கும் கேட்குறாங்க.